எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவலுடன் இவள் உங்களில் ஒருத்தி பாவையின் பார்வை. லாஸ்ட் 2-3 டேஸாக பார்த்தோம் அப்படின்னா எல்லா டாப் நியூஸ் சேனல்ஸ்லையும் இந்த பெர்னார்ட் அர்னால்ட் அப்படின்ற நேம் தான் இருந்தது. இதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்விஎம்ஹெச்சோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவான இந்த பெர்னார்ட் அர்னால்ட் அமேசானோட சிஇஓ ஜெஃப் பெக்ஸாஸை பின்னுக்கு தள்ளிட்டு வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேன் அப்படின்ற ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இவர் இருந்தார். இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, அன்னைக்கான வர்த்தக நேரம் முடிவிலேயே அமேசான் திரும்ப ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்துட்டு எல்விஎம்ஹெச்சை பின்னாடி தள்ளிட்டாலும் இவரை வந்து பரவலாக பெருமையாக பேசினாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த 7 ஆண்டு கால வரலாறில் இந்த லாஸ்ட் 7 இயர்ஸாக பார்த்தோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்டோட ஓனரான பில்கேட்ஸு இது வரைக்கும் 3rd பொசிஷனுக்கு வந்ததே கிடையாது. ஹீ வில் பி எய்தர் இன் 1st பொசிஷன் ஆர் இன் 2nd பொசிஷன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த 7 இயர்ஸ் ஹிஸ்ட்ரி பில்கேட்ஸை பின்னுக்கு தள்ளிட்டு இந்த 2013 15th பொசிஷனில் இருந்த இந்த பெர்னார்ட் அர்னால்ட் இன்னைக்கு 1st பொசிஷனில் வந்து நிற்கிறாரு. நாளை மீண்டும் ஒரு தகவலுடன் சந்திப்போம். நன்றிகளுடன், சவி பிரியா.